தனக்கு நன்றாக ஹிந்தி எழுத படிக்க தெரியும் என்பதால் மு.க. ஸ்டாலினுக்கு ஹிந்தி கற்றுத்தருகிறேன் என கூறியுள்ள இந்திய மகளிர் ஆணைய உறுப்பினரும் நடிகையுமான குஷ்பு, பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜக தொண்டர்கள் மீது திமுக அரசு பொய் வழக்கு போடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அத்தனை பேர்கிட்ட கேட்கிறேன், யார் பார்த்து பயப்படுறீங்க நீங்க? உண்மை பேசக்கூடிய ஒரு நபர் பார்த்து பயப்படுறீங்களா? ஒரு கட்சியின் உண்மையான தலைவர் பார்த்து பயப்படுறீங்களா? இல்ல பேர்லயே இருக்கு அண்ணாமலை, அவர் பார்த்து பயப்படுறீங்களா? அவர் மேல கேஸ் போடுறீங்க, அவருக்கு வந்து கேஸ் பத்தி தெரியாதா? ஷெலி சார் சொன்ன மாதிரி அவர் பார்க்காத கேசஸா, அவர் பார்க்காத சார்ஜ் ஷீட்டா, அவர் பார்க்காத எஃப்ஐஆரா, அவர் பார்க்காத போலீஸா? இல்ல சட்டம் தெரியாதவங்களுக்கு வந்து சட்ட ரீதியாக பயமுறுத்துறீங்களா? சட்டத்தை படிச்சு பார்த்துட்டு இறங்கி வேலை பார்க்கக்கூடியவர் தான் அண்ணாமலை. கலைஞர் அவர்கள் சமச்சீர் கல்வி கொண்டு வந்தாரு. சமச்சீர் கல்வி ஏன் உங்க பள்ளிக்கூடத்திலயோ உங்க கல்லூரியிலயோ நீங்க எங்குமே வைக்கல? ஏன் நீங்க சிபிஎஸ்இ போர்டுக்கு போறீங்க? ஏன் உங்க சிபிஎஸ்இ போர்டு இருக்கும் போது மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்க பள்ளிக்கூடத்துல ஹிந்தி கத்து கொடுக்கலையா? முதலமைச்சர் அவர்களே பார்த்து கேட்கிறேன், ஐயா நாளைக்கு நீங்க பிரதமர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, டெல்லிக்கு போனீங்கன்னா அங்க ஹிந்தி கத்துக்க மாட்டீங்களா? சொல்ல முடியாது, இப்பவே ஹிந்தி கிளாஸஸ் ஆரம்பிச்சிருப்பாரு முதல்வர் அவர்கள். சொல்றதுக்கு தப்பே இல்லை, நிச்சயமாக தனிப்பட்ட முறையில ஹிந்தி கிளாஸஸ் ஆரம்பிச்சிருப்பாரு. ஹிந்தி தெரியணுங்கிறதுக்காக தெரியாதுன்னா சொல்லுங்க சார், எனக்கு ஹிந்தி நல்லா எழுத படிக்க தெரியும், உங்களுக்கு கிளாஸஸ் நான் எடுத்துக்கிறேன், நான் உங்களுக்கு ஹிந்தி எப்படி பேசணும், எப்படி எழுதணும், எப்படி படிக்கணும் நான் சொல்லித்தரேன்.